ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் சீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் பியில் லிட்ரேச்சர் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு 10 சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் டாபிக் நம்பர் 6, குவஷ்சன்ஸ் ஃப்ரம் ஆஸ்கர் வில்டேஸ். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு லெசன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மாடல் மில்லினரி, ரெண்டாவது வந்து செல்ஃபிஷ் ஜெயின்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் மாடல் மில்லினரியில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, யூகின் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஹானஸ்ட் பர்சனாக இருப்பார், திறமையான பர்சனாக இருப்பார். பட் ஆனால் அவருக்கு வேலை இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் வந்து அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த டைமில் அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் ஒரு ஆளை வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பாரு. அவர் யாருன்னு தெரியாமல் அவருக்கு இவர் பெக் பண்ணிருப்பாரு, அதாவது பிச்சை போட்டிருப்பாரு. பட் ஆனால் அவர் பெரிய மில்லினரி, அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு சின்ன கான்வர்சேஷன் சொல்கிறது தான் இந்த லெசன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுக்குறாங்க. அதாவது எல்லா மில்லினரியும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில ரிச் மில்லினரி வந்து ரொம்ப ஜெனுவனாக நடந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம லெசன் உள்ள போவோம். நம்ம லெசனை பொறுத்தவரையும் ஒரு ஒரு லைனாக பார்க்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட கொஸ்டின்லாம் எக்ஸாம் கேட்குறாங்க அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால நான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு லைனை நம்ம பார்க்காம டைரெக்டாக இதுதான் கரு, இந்த மாதிரி லெசனில் நமக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அதுதான் இப்போ நான் அனலைஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் டேஸ்லேயே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஒரு லெசன்லேயும் இதே பக்கத்தில் வந்து மீனிங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அந்த மீனிங்ஸும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுன்னு தனியாக ஒரு டாபிக் படிக்காமல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்து படிக்கும்போது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எப்பயுமே. ஓகே, யூகி வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ஹானஸ்டாகவும் ஹேண்ட்ஸம் பாயினாக இருக்கார். பட் ஆனால் அவருக்கு வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் மணி பணத்தை தவிர எதுவும் இல்லை. அந்த இந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, யூகி வந்து என்ன கலர் ஹேர் வச்சுருக்காரு அப்படின்னு ப்ரௌன் கலர். அதுக்கப்புறம் ஈஸ்ட் இயர் கட் ப்ரொஃபைல் வந்து கிரே ஐஸ், கிரே ஹைஸ் இருக்கா, என்ன ஹைஸ் அவருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதேமாதிரி அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மீனிங் பார்த்துக்கங்க, ஏ வெல் லேர்ன் அபிலிட்டி அண்ட் ஸ்கில், அதாவது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, அதாவது திறமையானவர் தான் அதோட மீனிங். ஓகே, ஆனால் மணி மட்டும், பணம் மட்டும் இல்லை. அந்தமாரி ப்ரொஃபைல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அவுட்லைன் ஆஃப் த ஃபேஸ். ஓகேவா, ஏ ட்ரை டு எவ்ரி திங், அதாவது இப்போ எல்லாமே பண்ணார் ஆனால் அது எதுவுமே செட் ஆகல. இன்எஃபெக்சுவல்னா நாட் டூயிங் எனி திங் ஒர்த்லி. ஸோ இந்த டைமில் தான் லாரா மெட்டன்னு ஒருத்தவங்கள அவர் மேரி பண்ண ஆசைப்படுறாரு. அவங்கள மேரி பண்ணுறதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு, அதாவது 10,000 pounds முன்னாலும் முடிஞ்சால் எடுத்துட்டு வா, அப்போ வந்து நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து யூகியை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவரோட இயலாமையை நினச்சி வருத்தம் படுறாரு தவிர அவர் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்ட்ரிக்டாக பேசிட்டாரு. லாரா மெட்டனோட அப்பா வந்து ஒரு ரிட்டையர் கொனாலல், அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் மிலிட்ரி சர்வெண்ட் தான் ரிட்டையர் கொலனல்னு போட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதேமாதிரி 10,000 pounds வந்து அவங்க கேட்குறாங்க. அது பார்த்தீங்க எத்தனை பவுண்ட்ஸ்னு கேட்பாங்க. க்ளூம்னா சூலன், டிஜெக்டட், டிஸ்பிளேஸ்ட், அதாவது என்னென்னா பாவப்பட்ட, மருந்து மனம் மருந்தியே, அந்தமாரி ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. அண்ட் ஹி க்ரூஸ்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் இஸ் இன்எபிலிட்டி டு ஃபுல்ஃபில், அதாவது அவருடைய இயலாமை நினச்சி அவரே வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு மார்னிங் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹாலன் பார்க், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் வந்து ஆலன் ட்ரேவர்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாரு. அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டர், அவரோட ஃப்ரெண்டு. அவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேஸில் ஃபுல்லாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கும், அதுதான் ஃப்ரெகல் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் ரேப் பியர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலரில் வந்து ரொம்ப அந்த ரேக்ன்றது வந்து கட்டாமல் அப்படியே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், வந்து இப்போ தாடிலாம் வச்சுக்கிட்டு ஒரு இதை ஃபிலாசபி பேசுகிறவங்களாம் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி கரடு முரடாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கார் அவர். கண்டிப்பாக இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. அதாவது அவர் ஃப்ரெண்டு பேர் கேட்பாங்க, எந்த வழியாக போகிறாரு, மார்னிங் போகிறாரா ஈவினிங் போகிறாரு கேட்பாங்க. அவர் வந்து பெயிண்டர், அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் அவர் ஃபேஸ் எப்படி இருக்குது, ப்ரௌன் ஸ்பாட்டில் இருந்துச்சா இல்லை வந்து கீரல் விழுந்துருந்தா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதான் ஃப்ரிகல் ஃபேஸ்னா ஸ்மால் ப்ரௌன் ஸ்பாட், இதோட மீனிங் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ரெட் ரேக் பியர்ட் அப்படின்றது வந்து அன்டைட், அதாவது அவரோட ஹேண்ட்ஸமாக இருந்தாரா இல்லை வந்து கரடமுடான தாடியோடய இருந்தாரான்னு கேட்பாங்க. யூகி வந்து ஆலன் ட்ரேவரை மீட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் சைஸ் பிக்சர் ஆஃப் பெக்கர்மேன், ஒரு பிச்சைக்காரராக வந்து ஒரு முழுமையான தோற்றத்தை வரைஞ்சிக்கிட்டு இருந்தார். அந்த பிச்சைக்காரர், அதாவது அந்த பெக்கர் வந்து எந்த பொசிஷனில் இருந்தார் பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்மில் கார்னர் ஆஃப் த ஸ்டுடியோவில் நின்றுக்கிட்டு இருந்தார், அதாவது ஸ்டாண்டிங். கண்டிப்பாக கேட்பாங்க அவர் உக்காந்துக்கிட்டு இருந்தாரா, நின்றுக்கிட்டு இருந்தாரா, எந்த கார்னரில் இருந்தாரா, சென்டரில் இருந்தாரா ஸ்டுடியோவுக்கு, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம்
பார்த்துக்கங்க. இந்த மாதிரி இடத்துலேருந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின் இந்த லெசன்லேருந்து நிறைய அப்படி கேட்டிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த டெத்தை நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அந்த பெக்கர் பர்சன் எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா, வைஸ் அண்ட் ஓல்ட்மேன், அதாவது ரொம்ப வயசாகி அந்த தோற்றத்தை தெரியும்ல, மீனிங் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, லுக்கிங் ட்ரைட் அப் த்ரூ ஏஜ், அதாவது வயசான மாதிரி வயசான எப்படி ஒரு தோற்றம் கொடுக்குமோ அந்த தோற்றத்தில் இருந்தார். அதேமாதிரி விரிகல் பிராச்மெண்ட் சொல்லணும்னா சுருங்கிய தோள்கள், அதாவது அவரோட பிராச்மெண்ட் வந்து பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதோட மீனிங் என்னன்னா, நீங்கள் கசக்கிய பேப்பர் வந்து அதுக்கப்புறம் எடுத்து பாருங்களேன், நல்லா கிராக் கிராக்காக இருக்கும், அந்த மாதிரி சுருக்கம் விழுந்திருக்கு அவரோட முகத்துலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் பெட்டிஸ் எக்ஸ்பிரஷன், அதாவது பெட்டிஸ் எக்ஸ்பிரஷன் சொல்கிறது வந்து சேட் சாரோஃபுல், ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அவர் வெளிப்படுத்தினார். தென் அவரோட ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா கோரஸ் பிரவுன் கிளாத் போட்டிருக்காங்க. அதாவது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ரஃபான கோரஸ்னா ரஃப்ன்ற மீனிங், அந்த மாதிரி ஒரு கிளாத், அதாவது ஃபாரினர்ஸ்லாம் ஒரு பெட்ஷீட் மாரி போட்டிருப்பாங்க, மேலே அந்த ஒரு கோட் மாரி கொடுத்து போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த இடம்லாம் பனி பிரதேசனால அவங்க வந்து எப்பயுமே ஷோல்டரில் அந்த மாதிரி ஒரு ரஃபான ஒரு கிளாக் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கிளாக் என்ன கலர் கூட கேட்பாங்க, பிளாக்கா ப்ரௌனா ரெட்டான்ற மாதிரி ப்ரௌன் கிளாத் பார்த்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது எப்படி பார்த்தீங்கன்னா கிழிஞ்செல்லாம் இருந்தது, அதான் டிஎஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அப்போ ஒரு பூட் போட்டிருக்காரு, பூட்ஸ்ன்னு ஷூ சொல்கிறோம்ல, அந்த பூட் ஷூ போட்டிருக்காரு, அது ரொம்ப திக்காக இருக்குது. ஆனால் அது கூட பேச்சுடு போட்டிருக்காங்க, பேச்சுடுன்றது என்னன்னா கிழிஞ்செல்லாம், அதாவது தைச்சிருக்காங்க, இதை ஒரு ஒரு நல்ல ஒரு ஷூவாக இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து தைக்க முடியுமோ அப்படிலாம் தைச்சி ஒரு ஷூ மாதிரி ஒரு பூட் போட்டிருக்காரு. அவர் எப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்டில் வந்து ஒரு ரஃப் ஸ்டிக் வச்சுருக்காரு, அதே இன்னொரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேட், அதாவது தொப்பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆட் வந்து பேட்டர், அதாவது பிச்சை எடுக்கிற பாத்திரமா வச்சிருக்காரு. ஆர்ம்ஸ்ன்றது ஆஃபரிங், அதாவது யாருனா பிச்சை போறதுக்கு அந்த மாதிரி அவரோட ஹேட்டை வச்சிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் யூகி வந்து ஆலன் டிரைவர் கிட்ட பேசுறாரு, அதாவது என்ன ஒரு அமேசிங்கான ஒரு மாடல் அப்படின்னு கையெல்லாம் கொடுத்துட்டு அவரை பத்தி அப்படியே வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு தத்ரூபான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் யூகி வந்து ஆலன் டிரைவர் கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மாடல் அதாவது பொசிஷன் கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து நீ எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஏ ஷில்லிங், அதாவது ஷில்லிங்ன்றது வந்து நம்ம லண்டன்ல சொல்ற ஒரு மதிப்பு, அதாவது இங்க ருபீஸ் சொல்ற மாதிரி ஷில்லிங். அதே மாதிரி அவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு ஏ ஷில்லிங் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நீங்க வந்து எவ்வளவு வாங்குவீங்க இந்த மாதிரி ஒரு மாடலை வித்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கிறாரு. தென் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, 2000 pounds வந்து இந்த மாடலுக்கு நான் கெயின் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. தென் அவரே திங்க் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி என்ன இவர் வந்து இவ்வளோ 2000 pounds வாங்குறாரு, பட் ஆனால் அவருக்கு மட்டும் ஷேயா ஷில்லிங் ஒரு ஷில்லிங் மட்டும் கொடுக்குறாரு மாதிரி. இந்த டைமில் தான் ஒரு சர்வெண்ட் வராரு, அந்த சர்வெண்ட் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் மேக்கர் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த டைமில் வந்து ஆலன் டிவர் வந்து யூகி கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, நான் வர வரையும் நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இந்த ஒரு சின்ன கேப்பில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெக்கர் வந்து ரொம்ப டயர்டாகி உட்காந்துடுறாரு. எங்கே உட்காராருன்னு கேட்பாங்க, அந்த வுட்டன் பெஞ்ச், அதாவது ரெஸ்ட் ஃபார் ஏ மூமெண்ட் ஆன் ஏ வுட்டன் பெஞ்ச், அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து உட்காந்துக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்து வுட்டன் பெஞ்சில் உட்காராரு. கேட்பாங்க கண்டிப்பாக எந்த இடத்துல உட்காந்தாரு கேட்பாங்க, உட்காந்தாங்களான்னு கேட்பாங்க, வுட்டன் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அதேமாதிரி மேலே சொன்ன மாதிரி ஃப்ரேம் மேக்கர் வந்து கூப்பிட்டுருக்காரு, நல்லா பார்த்தீங்கன்னா யார் கூப்பிட்டாரு கேட்பாங்க, ஒரு சர்வெண்ட்டு, சர்வெண்ட்டை வந்து என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் மேக்கர் வந்து உங்கள்கிட்ட பேசுறதை கூப்பிட்றாரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் அந்த பெக்கரை பார்த்து யூகி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஃபோர்லன்றது வந்து என்னன்னா லோன்லி, ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பெக்கருக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்னால் எதுவுமே உதவி பண்ண முடியலன்ற மாதிரி. அப்போ வந்து அவரோட பேக்கெட்டில் பார்க்குறாரு, அதில் வந்து ஒரு சோவரன் சம் காப்பர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட மணி, சோவரன் காப்பர்ஸ் ஷிலான் தென் பான்ஸ் இதெல்லாம். தென் அவர் கையில் இருக்கிற சோவரன் எடுத்து பெக்கர் ஹேண்டில் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த ஓல்ட் மேன் வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டைமில் வந்து டிரைவர் வந்த உடனே யூகி வந்து லீவ் ஆயிடுறாரு, அதாவது வெளியே போயிடுறாரு. காப்பர்ஸ் அப்படின்றது காயின்ஸ் ஆஃப் லோவர் டினாமினேஷன், சாவரின் வந்து ஏ ஃபார்மர் கரன்சி ஒர்த் 1 pound. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அந்த பவுண்ட் ஷில்லிங்லாம் வந்து இப்போ இருக்கிறத சொல்கிறோம்ல, அது முன்னாடி வந்து ஏ ஃபார்மர் கரன்சி ஒர்த் 1 pound, அந்த சாவரின்றது ஒரு பவுண்டுக்கு வந்து சமமானது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, யூகி வந்து ஆலன் டிவரை விசிட் பண்ண போகிறாரு. அந்த டைமில் வந்து ஆலன் டிவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களை பற்றி எல்லாமே வந்து அந்த பெக்கர் கேட்டார் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து நான் வந்து உங்களோட கண்டிஷனை பற்றி, நீங்கள் இருக்கிற பொசிஷனை பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா யூகி ரொம்ப கோவப்படுறாரு, எப்படின்னு வந்து ஒரு பெக்கர்கிட்ட என்னோட ப்ரைவேட் அஃபேர்ஸ்லாம் நீ சொல்லுவேன்ற மாதிரி. தென் பார்த்தீங்கன்னா ஆலன் டிரைவர் சொல்கிறாரு, அவர் பெக்கரில் அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் யூரோப், அதாவது இந்த யூரோப்பில் மிகப்பெரிய பணக்காரங்களும் இவர் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் பேர் தான் பேரன் ஹாஸ்பர்க் அப்படின்றாரு. இவர் வந்து என்னோட
ஒரு கிரேட் ஃப்ரெண்ட், அதாவது நெருங்கிய நண்பர், நல்ல நண்பர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்பாங்க. யூகி வந்து ஆங்கிரியோட கேட்கறாரு, அதுக்கு வந்து ட்ரீவர் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றது, அதான் ஸ்மைலிங். ஓகேவா? தென் ஆலன் டவர் சொல்றதை வச்சு இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. அப்படியே ஷாக் ஆகி கடவுளேன்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு ஆம் சேர் இருக்கு அதுல தொப்புன்னு உட்கார்றாரு. அவர் வந்து நான் தான் யூ, நான் வந்து அவருக்கு வந்து ஒரு சோவரன் வந்து பெக் பண்ணிட்டு ரொம்ப இது ரொம்ப பதட்டமாயிட்டாரு. இதை கேட்டு வந்து ஆலன் டவர் வந்து பயங்கரமா சிரிக்கிறது, அதான் ரோரர் ஆஃப் லாஃப்டர், அதாவது ரொம்ப பயங்கரமா சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் யூகி சொல்றாரு, ஐயோ அவர் என்ன நினைச்சிருப்பாரு என்னை பத்தி, கடவுளே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு ஆலன் டவர் எப்படி ரியாக்ட் பண்ற பாத்தீங்கன்னா, ஓ மை காட், அதாவது ரொம்ப கடவுளே அப்படின்ற மாதிரி, இப்பதான் எனக்கு புரியுது உன்னை பத்தி, ஏன் அவர் எல்லாமே விசாரிச்சாருன்னு சொல்லிட்டு நீ கொடுத்த சோவரன் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலான்னு பிளான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சர்வன்ட் வந்து ஒரு கார்டு எடுத்துன்னு வராரு. அது என்ன எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா, பேரன் ஆஸ்பர்க் எழுதுன மாதிரி ஒரு கடிதம் இருக்கு. சரி, அந்த விசிட்டர்ஸை உள்ள அனுப்புன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல ஒரு ஓல்டு ஜென்டில்மேன் உள்ள வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து பேரன் ஹாஸ்பர்க் தான் அமிச்சாருன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவர் யோகி வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி, ஐயோ நான் வந்து அவர்கிட்ட நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்றேங்க, நான் வந்து அவர்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதுன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. உடனே அந்த ஓல்டு மேன் வந்து ஸ்மைல் பண்றாரு, சிரிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது கமிஷன்னா ஆர்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு ஷாக்கிங், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது யூகின்றவருக்கும் லாராவுக்கும் என்னோட இந்த ஓல்டு பெக்கரோட ஒரு சின்ன உதவின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, செக் ஃபார் 10,000 pounds. அதாவது அவங்க, அதாவது லாராவோட அப்பா கிட்ட பாத்தீங்களா 10,000 pounds, அதுதான் அவங்களோட மேரேஜ் கிஃப்டா அவர் ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. இந்த கதையில இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு லைன் வந்து மாரலா கொடுத்துருக்காங்க. அதாவது ஆலன் டவர் வந்து மில்லினரி மாடல்ஸ் எப்படி வந்து ரீமார்க் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மில்லினரி மாடல்ஸ் ஆர் ரேர் எனஃப் பட் பை ஜோ மாடல் மில்லினரிஸ் ஆர் ரேரர் ஸ்டில். மில்லினரிஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா மாடலா வந்து ஒரு மில்லினரி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஒண்ணு இல்ல, நிறைய பணக்காரங்க இருக்கலாம், ஆனா பணக்காரங்களே இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெஸ்ல இருந்து நான் மார்க் பண்ணிருக்கிற இந்த லைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா படிச்சுக்கங்க. நிறைய வாட்டி இதுல இருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் ஒன், த செல்ஃபிஸ் சேஞ்ச். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெஸ்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பாக்குறோம், லைன் பை லைன் இல்ல. அதாவது இந்த கதையில என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஜெயிண்ட் அது வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருக்கு, அதனாலதான் செல்ஃபிஷ் ஜெயிண்ட் இந்த லெசன் நேம் வச்சிருக்காங்க. அந்த செல்ஃபிஷ் ஜெயிண்ட் வந்து ஒரு கட்டத்துல வந்து திருதி நல்ல ஒரு மனிதனா ஆயிடுச்சு. அதை பத்தி தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியா இங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், நம்ம ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு லெசனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெசன் உள்ள போவோம். அதாவது ஒவ்வொரு ஆஃப்டர்நூன், முக்கியமானது ஆஃப்டர்நூன் மார்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அந்த ஜெயிண்டோட கார்டனுக்கு விளையாட வருவாங்க. அந்த கார்டன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்வளவு ட்ரீஸ் இருக்குன்னு கேட்பாங்க. 12 trees இருக்கு, அது வந்து பீச் ட்ரீஸ் பாத்துக்குங்க. அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்பிரிங் டைம்ல வந்து பிங்க் பேர்ல்ஸ் கலர்ல பிளாசம்ஸ், அதாவது ஃப்ளவர்ஸ் பூக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆட்டம்ல பாத்தீங்கன்னா ரிச் ஃப்ரூட்ஸ், நிறைய பழங்கள் தரும் அப்படின்றாங்க. ஸ்பிரிங்ல வந்து பிங்க் பியல் கலர்ல பிளாசம் கொடுக்கும், ஆட்டம்ல வந்து ரிச் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பத்தியா, பேர்ட்ஸ் உட்காந்து பாடும் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பேர்ட்ஸ் பாடிட்டு இருக்கும் போது அதாவது பசங்க விளையாடுறதையும் விட்டுட்டு அதை வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல இந்த ஜெயிண்ட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கார்னிஷ் ஆர்கன்ற ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கு. ஒரு 7 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா திருப்பியும் வருது. இவர் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட கார்டன்ல இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு. இதை பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு, கோவப்பட்டு நீங்க எல்லாம் எப்படி வந்து என்னோட கார்டன்ல விளையாடுறீங்கன்ற மாதிரி திட்டுறாரு. இங்க வந்து நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் துரத்துறாரு, ரொம்ப மோசமான வாய்ஸ்ல. இந்த இடத்துல வந்து எத்தனை வருஷம் அவர் ஸ்டே பண்றாரு கேட்பாங்க, 7 இயர்ஸ். யாரை விசிட் பண்ண போறாருன்னா, அவர் ஃப்ரெண்டு, அவர் பேர் வந்து கார்னிஷ் ஆர்க். அதுக்கப்புறம் இந்த ஜெயிண்ட் வந்து ஒரு பெரிய செவர், அதாவது ஹை லெவல் வால் கட்டி போர்டும் போட்டது, ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட், அதாவது அத்துமீறல்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அப்படின்னு ஒரு போர்டை மாட்டிடுறாரு. அதுதான் இது செல்ஃபிஷ் ஜெயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பாவப்பட்ட குழந்தைகள், அதான் புவர் குழந்தைகள் மென்ஷன் பண்றாங்க, ஜாலியா இருந்தது வந்து போயிடுச்சு இல்ல, அதனால அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வேற இடம் இல்லை. ஸோ அவங்க ரோட்ல விளையாடுறாங்க. இந்த ரோடு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப டஸ்டியா ஹார்ட் ஸ்டோன்ஸா இருக்கு, அவங்க விளையாடுறதுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கார்டனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க, எவ்வளவு ஜாலியா அங்க நம்ம விளையாண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேசிக்கிறாங்க. தென் ஸ்பிரிங் டைம் வந்துடுது, எல்லாம் கண்ட்ரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளாசம்ஸ் பூ பூத்து அழகா லிட்டில் பேர்ட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஜெயிண்டோட கார்டன்ல மட்டும் ஸ்டில் வின்டர், அதாவது இன்னும் வின்டராவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாடுறதுக்கான வருத்தப்படலை,
ஏன்னா சில்ட்ரன் பசங்க இல்லை, ட்ரீஸ் வந்து பூக்கிறதுக்குன்னு மறந்துடுச்சு, ஏன்னா பசங்கள்லாம் யாருமே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒரு கிராஸ் வந்து அதாவது ஒரு புல் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஒன்று பூக்கலான்னு பார்க்கும்போது உடனே நோட்டீஸ் போர்டை பார்க்குது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்காக வருத்தப்பட்டு திருப்பி அது வந்து பூக்காமல் கிரவுண்ட் உள்ளே போகுதுன்ற மாதிரி வர்ணிச்சிருக்காங்க. அந்த கார்டன்ல ஒன்லி ஸ்னோ அண்ட் ஃப்ராஸ்ட், அதாவது பனிங்க மட்டும் தான் இருக்கு, ஸ்ப்ரிங் வந்து மறந்தே போயிடுச்சு அந்த கார்டன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்னோலாம் இனிமேல் நாங்க வந்து லைஃப் லாங் இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிராஸ் புல்லா வந்து ஒயிட் கிளாக், அதாவது பனி மூட்டம் ஃபுல்லா வந்து இந்த கிராஸ் புல்லா மூடி வச்சிடுச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த ஃபாரஸ்ட் அதாவது அந்த ட்ரீஸ் எல்லாம் எப்படி பாக்குறதுக்குன்னா சில்வர் மாதிரி இருக்கு, அதாவது அந்த பனி கட்டிங் எல்லாம் வந்து மேல படந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சில்வர் மாதிரி தெரியல, அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அது வந்து வரவேற்குது, இந்த வந்து ஸ்னோ அண்ட் ஃப்ராஸ்ட் வந்து எதை வரவேற்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் விண்டை வரவேற்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெயில் வந்து விசிட் பண்ண சொல்கிறாங்க. ஹெயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பேஞ்சுக்கிட்டு இருந்து, ஹெயில்ன்றது வந்து கட்டி கட்டியாக பனிக விழுது, அது வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அந்த மாரி வந்து பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த ரேட்டல் ரோஃப் இருக்காங்களா, அதாவது அந்த வீடு இருக்குல்ல ஜெயிண்டோட வீடு மேலே டொப்பு தொப்புன்னு விழுந்துருக்கு, மூச்சுறதே வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம பனிக்காலத்தில் நம்ம மூச்சு வருது நம்மளே பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து க்வெஸ்சன் வந்து நமக்கு வந்து அந்த ஜெயிண்ட் கார்டன்ல என்ன இருந்திருக்குன்னு கேட்பாங்க. ஸ்னோ ஃப்ராஸ்ட், அதுக்கப்புறம் தான் வந்து நார்த் விண்டு, அதுக்கப்புறம் எயில், அதாவது இந்த ஆர்டர் முக்கியம், எது ஃபர்ஸ்ட் வந்தது எது செகண்ட் வந்து எது தேர்ட் வந்தது கேட்பாங்க. ஸ்னோ அண்ட் ஃப்ராஸ்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் நார்த் விண்ட், தேர்ட் ஹெயில். அதுக்கப்புறம் ஹெயில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை அவர்ஸ் வந்து விழுந்ததுன்ற மாதிரி கேட்பாங்க. 3 hours. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜெயிண்ட் ஒன்றும் புரியல, கண்ட்ரி ஃபுல்லா ஸ்ப்ரிங்ஸ் வந்துடுச்சு, ஆனா நம்மளோட கார்டன்ல மட்டும் இன்னும் ஸ்ப்ரிங் வரலையே, இன்னும் விண்டராகவே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேட் அட் த விண்டோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் ஜெயின் கார்டனில் மட்டும் எதுவுமே வராதுன்ற மாதிரி, அதாவது ஸ்ப்ரிங் வந்து வராது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் வந்தால் தான் சம்மர் வரும், அதுவும் வராது, சம்மர் வந்தால் தான் ஆட்டம் வந்தோம் அதுவும் வராது, ஆட்டமில் தான் கோல்டன் ஃப்ரூட் அதாவது நமக்கு வந்து பழங்கள் கிடைக்கும், அப்போ ஜெயின்க்கு எதுவுமே கிடைக்காதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டர் தான் இருக்கும், நார்த் விண்டு தான் இருக்கும், ஹெயில் ஃப்ராஸ்ட் ஸ்னோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஜெயின்ட் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன், பெட்லேருந்து ஏஞ்சிக்குது, ஏன் ஏஞ்சிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது காதில் வந்து ஒரு இனிமையான ஒரு மியூசிக் விழுவுது, லவ்லி மியூசிக் வந்து இனிமையான இசை விழுவுது, அந்த மியூசிக் கேட்ட உடனே ஏஞ்சிக்குது. என்ன நினச்சிக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு கிங் மியூசிஷியன்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது ஒரு அரசரோட மியூசிஷியன்ஸ் வந்து பாடுற மாதிரி இருக்குது, அவங்க வந்து யாரோ போய்கிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஜெயின் நினைச்சுக்குது. அப்படியே ஜெனல் வழியா பாக்கலாம்ன்ற மாதிரி பாக்குது. ஆனா என்ன பாக்குது பாத்தீங்கன்னா அது வந்து கிங் மியூசிஷியன் இல்ல, அது ஒரு சின்ன, அது வந்து ஒரு சின்ன பேர்ட் தான் பாடுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அது ரொம்ப லாங்ல இருந்து கேட்டாலும் அதுக்கு வந்து ரொம்ப நேரம் கேட்டுட்டு மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. ஹெயில் நார்த் விண்ட்லாம் வந்து எல்லாம் நின்று போச்சு, ஸ்ப்ரிங் வந்து கடைசியா வந்துடுச்சு. ஜெயின் பத்தி இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகி பெட்ல இருந்து வெளியே வந்து அதை அப்படியே வேடிக்கை பாக்குறாரு. ஜெயின் வெளியே வந்து என்ன பாக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை, அதாவது அந்த வால் பெரிய வால் கட்டுச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு சின்ன ஓட்டையில இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் அப்படியே தழுவி வந்து கிரிப்டின் தழுவி வந்து ட்ரீஸோட பிரான்சஸ்ல உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு க்வெஸ்சன் கேட்கலாம், எப்படி எந்த வழியா வந்து சில்ட்ரன்ஸ் வந்தாங்க, லிட்டில் ஹோல் இன் த வால், அதுக்கப்புறம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்கன்னா இல்ல வந்து உட்காந்துகிட்டு ட்ரீஸ்ல உட்காந்துகிட்டு இருந்தாங்களா இல்ல சும்மா நின்று இருந்தாங்களான்னு கேட்பாங்க. அதாவது பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் எல்லாம் உட்காந்துகிட்டு இருந்தாங்க மாரி நீங்க மென்ஷன் பண்ணும். இதுதான் சும்மா அவங்க வந்து கற்பனையா சொல்லியிருக்காங்க. இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிரான்ச் மேல உட்காந்தோடனே, பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் மேல உட்காந்தோடனே அந்த ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு மறுபடியும் வந்து பிளாசம்ஸ் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சும்மா அந்த வெரி ஃப்ளவர்ஸ்லாம் கிராஸ்லாம் சிரிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் ஒரே ஒரு கார்னரில் மட்டும் இன்னும் விண்டர் இருந்துகிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் த கார்டன், இந்த அது கார்டனோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் விண்டர் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து நின்றுகிட்டு இருக்கான், அவன் ரொம்ப ஸ்மாலாக இருக்கான், அந்த ட்ரீல ஏறுறதுக்கான ஹைட் இல்லைன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது யாருன்னா என்னை தூக்கி மேலே வைக்க மாட்டாங்களான்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவன் வந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த நார்த் விண்ட் ஃப்ராஸ்ட் ஸ்னோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் அந்த ட்ரீ என்ன சொல்லுதுன்னா ஏறி வந்து என் மேலே உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்காக அந்த ட்ரீ என்ன பண்ணுதுன்னா தன்னோட பிரான்ச் வந்து எவ்வளோ தூரம் வளைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் டவுன் பண்ணி வளைக்குது. இருந்தாலும் அந்த பையனால ஏற முடியல, ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே அந்த ஜெயின்ட்டோட ஹார்ட் வந்து ரொம்ப மெல்ட் ஆகுது, ரொம்ப இறக்கமாயிடுது, நான் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்துட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் நினைக்குது இதனால தான் ஸ்ப்ரிங் வந்து என்னோட கார்டன்ல வரல போல அப்படின்ற மாதிரி. உடனே அது என்ன நினைக்குதுன்னா, முதல்ல அந்த பையனை வந்து மேலே வந்து ட்ரீ மேலே உட்கார வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த பெரிய வாலை வந்து உடைக்கணும், இனிமேட்ல இருந்து நம்ம கார்டன் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டு தான் அப்படின்ற மாதிரி அதையும் நினைச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் வருத்தம் தெரிஞ்சு வச்சுக்குது. தென் பார்த்தீங்கன்னா அது அதோட ஃப்ரண்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு சைலண்டாக வருது. இதை பார்த்து எல்லா பசங்களும் வந்து ஓடிடுறாங்க பயந்துக்கிட்டு. அதனால அந்த கார்டன் வந்து திருப்பி வின்டர் ஆயிடுது. லிட்டில் பாய் அந்த கடைசி கார்னர்ல இருக்கிற லிட்டில் பாய் மட்டும் ஓடவே இல்லை, அப்படியே நிக்கிறான். அவனோட கண்ணுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழுகாச்சா இருக்காது, ஃபுல் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். எதனால அவன் ஓடலனா, அவன் ஜெயின்ட் வந்ததை பார்க்கல, அதனால வந்து அவன் ஓடாம அப்படியே ஸ்டன்னா நிக்கிறான். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, அவன் ஏன் ஓடலன்னா தைரியமானவனா அப்படிலாம் கேட்பாங்க. இல்ல அந்த ஜெயின்ட் வந்ததை பார்க்காதனால தான் அவன் ஓடாம இருக்கான். ரொம்ப அதிர்ச்சியா எல்லாம் பசங்களும் வந்து பயந்து ஓடிடுறாங்க அந்த மாதிரி கேட்கலாம். ஃப்ரெண்ட் ஊர்ல அது குவைட்லி அமைதியா வருதுன்ற மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜெயிண்ட் வந்து பையனை வந்து ட்ரீ மேல உட்கார வச்ச உடனே அந்த ட்ரீ பாத்தீங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிருது, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாட ஆரம்பிச்சிருது. தென் அந்த லிட்டில் பாய் வந்து ரொம்ப ஹாப்பியாயிடறான். அந்த ரெண்டு கையும் வந்து அந்த ஜெயிண்டோட நெக்க கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறான். ரொம்ப முக்கியமானது, ஜெயிண்ட் வந்து பண்ண உடனே என்ன பண்ணான்னு கேட்பாங்க. நெக்க வந்து ரெண்டு கையால அணைச்சு ஜெயிண்ட்டுக்கு ஒரு முத்தம் கொடுக்குது. இதெல்லாம் வந்து பசங்க எல்லாம் பார்த்தோன்னே, அதாவது மத்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஜாலியா ஓடியாறாங்க. இது இந்த டைம்ல வந்து மறுபடியும் அந்த விண்டர் ஆயிடுச்சுல, அது வந்து ஸ்ப்ரிங் ஆயிடுச்சு. ஜெயிண்ட் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, இனிமே இது உங்களோட கார்டன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அடுத்த ஸ்டெப் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய கோடாலி அதாவது கிரேட் ஆக்ஸ் அப்படின்றவங்க அதை எடுத்து அந்த பாலை உடைச்சிடறாங்க. ஸோ இந்த ஜெயிண்ட் பாத்தீங்கன்னா டெய்லி அந்த குழந்தையோட குழந்தையா இருந்து டெய்லியும் அவங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கு. இதை வந்து அங்க லோக்கல்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் டைம் அதாவது 2:00 ரொம்ப இம்பார்ட்டன்ட், மதியம் 12 மணி எத்தனை மணிக்கு இந்த பீப்புள்ஸ் வாட்ச் பண்ணாங்க கேட்பாங்க. அந்த டைம்ல இந்த பீப்புள்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணும்போது அந்த ஜெயிண்ட் வந்து குழந்தைங்க கூட ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தென் ரொட்டீனா அந்த பசங்க வந்து இந்த ஜெயின்ட் கார்டன் உள்ள வந்து விளையாண்டு அதுக்கப்புறமேட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க ஈவினிங். அவனா தென் அந்த டைம்ல ஜெயின் கேக்குது, அந்த சின்ன பையன் எங்க, அதாவது என்ன வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலே அந்த பையன் எங்க, அவனை பார்க்கவே முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவனை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா அவன்கிட்ட நாளைக்காச்சும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜெயின் சொல்லி ரொம்ப அவனை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டெய்லியும் இந்த பசங்கிட்ட கேக்குது, அந்த பையன் இன்னும் வரல, அந்த பையன் என்ன, அந்த பையனை பத்தி விசாரிக்குது. பட் ஆனா வந்து பையனை பத்தி எதுவும் தெரியல, அவனை நினைச்சு ரொம்ப ஏங்குது. எப்படி ஏன் அந்த பையனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு இதுவே கொஞ்சம் கன்ஃபியூஸும் ஆயிட்டு இருக்கு. இப்படியே பல காலங்களுக்கு போகுது, இந்த ஜெயின்ட்டுக்கும் வயசாயிடுது. ஸோ இது வயசாயிட்டனால முன்ன மாதிரி பசங்க கூட விளையாட முடியல. ஸோ அது ஹாம் சேர்ல வந்து உட்காந்து அதோட கார்டனை பார்த்து ரொம்ப ரசிக்குது. இந்த கார்டன்ல என்னதான் அழகா பூக்கள் இருந்தாலும் சில்ட்ரன்ஸ் தான் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைன் மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் ஒரு விண்டர் மார்னிங்ல அது விண்டோ வழியா ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும் போது பாக்குது. இந்த டைம்ல வந்து விண்டரை பார்த்து அது வருத்தப்படல, ஏன்னா விண்டர் வந்து ஸ்ப்ரிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெஸ்ல இருக்குன்ற மாதிரி அதே புரிஞ்சுக்குது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு காலங்களும் ஒரு டைம்ல நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி. தென் இது ஷாக்கிங்கா ஒரு விஷயத்தை பாக்குது. அது என்ன பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்னர் ஆஃப் த கார்டன் அதாவது கடைசி கார்டனோட ரொம்ப கார்னர் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ வந்து ரொம்ப அழகா ஒயிட் பிளாசம்னால பூத்து இருக்கு. அதோட பிரான்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கு, அத ஃப்ரூட் பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல தொங்கிட்டு இருந்தது. அதுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே வந்து ஒரு சின்ன பையன் வந்து ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஜெயின்ட் என்ன பாத்தீங்கன்னா இதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியா அந்த கார்டனுக்குள்ள வந்து அந்த கார்னர் போய் பையன் கிட்ட வந்து பார்த்த உடனே ஜெயின்ட்டோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிடுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைல்டோட கையிலும் காலையும் நகைக்கீரெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுது. யார் இந்த மாதிரி உன்னை பண்ணது அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குது. யாருன்னு சொல்லு, நான் உங்களை வந்து கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. உடனே அந்த சைல்ட் எல்லாம் பண்ணா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, இது வந்து அன்பு வடிவத்துல கிடைச்ச ஒரு பரிசுன்ற மாதிரி சொல்லுது. உடனே ஜெயின்ட் வந்து நீ யாருன்ற மாதிரி கேக்குது. அப்பதான் அது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஹேவ் ஃபெயில்னா பிரமிப்பு வர வைக்கிற ஒரு காட்சி வந்து அது பாக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளே புரிஞ்சுக்கணும், கடவுள்ன்ற மாதிரி அவங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. உடனே ஜெயின்ட் அந்த குழந்தை முன்னாடி முட்டி போட்டு வணங்குது. அப்புறம் அந்த குழந்தை வந்து ஜெயின்ட்ட பார்த்து ரொம்ப சிரிக்குது. சிரிச்ச உடனே ஒரு நாள் வந்து உன்னோட கார்டன்ல என்ன விளையாடு விட்டேன், இப்ப வந்து வா நம்ம போவோம், என்னோட கார்டன்ல நீ விளையாடு, அந்த கார்டன் தான் இங்க பாரடைஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஆஃப்டர்நூன் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து விளையாட ஆஸ் யூஷுவல் வராங்க. அப்ப அந்த ஜெயின்ட் இறந்து போய் படுத்துட்டு இருக்கு, அது சுத்தி ஃபுல்லா ஒயிட் பிளாசம்னால கவர் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேட்பாங்க, இறந்து அது என்ன கலர்ல வந்து பிளாசம் இருந்தது கேட்பாங்க. ஒயிட் பிளாசம்ஸ் வந்து ஃபுல்லா
கம்ப்ளீட்டா கவர் ஆயிருந்தது. கடவுள் தான் வந்து பாரடைஸ் கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு. அப்புறம் ஏன் வந்து ஜெயிண்ட் கோவம் ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாம்ஸ்லயும் அந்த ஃபீட்லயும் பிங்கர் பிரிண்ட்ஸ், அதாவது நெயில் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றனால, கீரல் இருக்கிறதுனால அதை பார்த்து ரொம்ப கோவப்படுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ரெண்டு லெசன்ல இருந்து ரொம்ப டெப்தா பாத்துங்க, நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.